தேர்தல் உள்ள வாங்க. தேர்தல் வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆகவே நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? புரியுது 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 எஸ்பி. மணிமாறன் தேன்மொழி அண்ணங்கிறதும் கிளாராவுடைய புருஷங்கிறதும் எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற மணிமாற விஷயத்தை நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. அதுதான் விபத்துன்னு போலீஸ் ஃபைல மூடிட்டாங்களே. அதை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்ட? கிளாராவை கண்டுபிடிச்சிட்டு தடைகளை விலக்கிட்டே லெட்டர் போட்டிருந்தே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ அதுவா, நான் மணிமாறன கொலை பண்ணிட்டேன். கிளாராவை நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு நீ எனக்கு லெட்டர் எழுதியிருந்த, அதுதான் எனக்கு வேத வாக்கு. ஒரு சாதாரண வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. நட்புக்கு ஒரு விதி உண்டு, விவேகம் உண்டு. ஆனா உன்னோட நட்பு செயலும் வெறித்தனமா இருக்கு. என் நட்புக்கு பேரு வெறித்தனம், ஒத்துக்கிறேன். நீ கிளாராக்காக அலையிறது விடாமுயற்சியா? பாரு, உன் வழியில நீ போயிட்டே இருக்க, இனிமே உன்னை மாத்தவே முடியாது. கிளாரா விஷயத்தை இனிமே நான் பாத்துக்கேன். எஸ்பி கணக்கு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா போறா, நீ உன் கணக்கா? தம்பி நல்ல வழுக்கையா இருக்கு, ஒரு இளநீ சாப்பிடு. நீயே வழுக்க, நீயே சாப்பிடு. சிவல் சிவல் நில்லியா, வட தனப்படி சொல்லிக்குமா? என்னையா, முன்னெல்லாம் நீயே வந்து வழிய பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப தழுவுறிய? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அலைச்சல், அவ்வளவுதான். அது போட்டோ, என் தங்கச்சி போட்ட வாங்கி போன. என்னாச்சு? அது ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? தெரிஞ்சதா பேசுற? ஒரு வெளிநாட்டு பொண்ணு எங்க தம்பியை கல்யாணம் பண்ணிருச்சு, என்ன தப்பு? தப்பு அங்கதான், உங்க கண்ணா பொண்ணான்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவேன். உன் தங்கைக்கு மாப்பிள பாக்கணும்னா எனக்கு இடிக்கிறத. என்னையா இடிக்கு? உங்களை போல புரோக்கர் இருக்கிறனாலதான் இந்த வரதட்சணை கொடுமையே கிளம்பி இருக்கு. முத உங்களை ஒழிக்கணும். போயா, வரட்டா? வராத. என்ன இவன் ஊதவா, அவ பிடிக்கிறா? அட பாவிகளா, வடா பிடிக்கி விடுறேன். சார் நான் உங்கள்ட்ட சொன்னேன் சார், நெக்ஸ்ட் வீக் தானே? பின்ன எது சார் வந்தீங்க? ஹலோ செல்வா, வாடா. ஓகே, எங்க சார் பேமெண்ட்? பேமெண்ட் கேட்ட உடனே எழுந்துருவீங்களே. சீக்கிரம் வாங்க சார், பேமெண்ட்டோட உடனே தரேன் சார். என்ன பா ரொம்ப பிஸியா? என்ன பிஸி? நம்ம கேஸ் எல்லாம் கவனிக்க மாட்டீங்கப்பா. டேய் இதெல்லாம் நச்சரிப்பு கேஸ்ரா, உன் கேஸ் நான் பார்க்காம இருப்பேனா? ஆமா, என்னென்னமோ விஷயம் எல்லாம் கேள்விப்படுறேன். என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏய், நான் இன்ஸ்பெக்டருங்கிறத மறந்துடாத. வேணும்னா சொல்லு. தேன்மொழி அப்பா கிட்ட பேசி, உங்க அப்பா கிட்டையும் பேசி, உன் கேஸ நான் முடிச்சு வைக்கிறேன். அப்பா இன்ஸ்பெக்டரு, உன்கிட்ட வர கேஸ் வேற, இது என்னுடைய லைஃப் பிரச்சனை, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ தலையிடாதப்பா. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரிப்பா. ஆமா, நாளைக்கு மதுரைக்கு போனோம், ஒரு பத்து நாள் ஸ்பேர் பண்ணிக்கோன்னு சொன்னே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடா. இந்த பாரு, மதுரையில உன் வேலை எனக்கு முக்கியம் இல்லை, என் தங்கச்சி வேலை தான். அது விஷயமா எங்க அப்பாட்ட நான் பேசணும். ஆமா, பத்து நாள் மதுரையில் என்ன பண்ண போறோம்? டேய், என் விஷயம் ரெண்டு நாள் தான்டா, அதுக்கப்புறம் தங்கச்சி மேட்டர் தான். அப்படியே ஜாலியா இருக்கலாமே தான் ஒரு பத்து நாள்னு சொன்னேன். காதலிக்கு ஆரம்பிச்சிட்டேன்ல, முணுமுணுக்க வேண்டியதுதான். அவளை பிரிஞ்சு ஒரு பத்து நாள் இருக்க முடியாதோ? வேணா தேன்மொழி கூட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. அப்படிங்களா சார்? குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன எங்க இருக்கீங்க? என்னமா விஷயம்? சும்மா செல்வா சார பாக்கணும்னு வந்தேன். தாராளமா பாரு. வேணா நான் வெளியே போயிருக்கட்டுமா? ஏன் சார், கேஸ் பிடிக்க போறீங்களா? சரி உக்காரு, உக்காருங்க. தேங்க்யூ. உங்களை தேடி சாம்பர் வரைக்கும் போயிருந்தேன். நீங்க இங்க வந்துட்டு தான் சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்ஐசி ஃபார்ம்ல அண்ணியோட கையெழுத்து வந்து வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தான் வேலை இருக்கா தென்மொழி? ஏன் கேக்குறீங்க? எல்ஐசிக்கு போலாமே தான். போலாமே. செல்வா, இந்த அலைகளை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது? உங்க மனசு பிரதிபலிக்குது. முதல் அலைய பிடிக்க ரெண்டாவது அலை வருது, முடியல. ரெண்டாவது அலைய பிடிக்க மூணாவது அலை வருது, அதுவும் முடியல. ஆடுகளுக்கும் அதே நிலைமைதான். இருந்தாலும் தொடர்ந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கே, அது ஏன் செல்வா? ஏன் தென்மொழி, இந்த அலைகளோட பேச எப்ப கத்துக்கிட்ட? உன் மனச இந்த அலைகளோட ஒப்பிடுறல்ல? உன்னோட இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? இந்த அலைகளோட சத்தம் தான் உனக்கு ஆறுதல் தருதுன்னு நினைக்கிறேன். Am I right? இல்ல செல்வா, என்னோட மனசு ஆறுதலுக்கு இந்த சூழ்நிலை மட்டும் காரணம் இல்ல, உங்க கம்பெனியும் தான். Really? என் மனசுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது உண்மையா இல்லன்னு உங்களுக்கு புரியும். மாங்க
மாங்கிளை மேல் ஒரு பூங்கொடி சாய்ந்தது, மாங்கிளை மேல் ஒரு பூங்கொடி சாய்ந்தது, எங்கும் பூவாசம். மன்னவன் மேல் ஒரு பொன்மயில் சாய்ந்தது, நெஞ்சே உல்லாசம். இது அதுதான் இன்ப கதைதான், இது அதுதான் இன்ப கதைதான். மாங்கிளை மேல் ஒரு பூங்கொடி சாய்ந்தது, எங்கும் பூவாசம். நெருக்கமா பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஐதி, இது ஓகே. ஆயிரம் காலத்து பயிர், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதப்பா. இன்னும் குழந்தை இல்ல. முடிவா என்னதான் சொல்ற? அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இத முடிக்கிறதா இருந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல ஏற்பாடு கல்யாணம், இந்த ஒரு கல்யாணத்தையாவது எந்த விதமான கோல்மால் இல்லாம சிறப்பா நடத்தி கொடுத்துடணும். நமஸ்காரம்.
மேல வாயா. வா உக்கார். போன காரியம் அமக்கரமா முடிஞ்சு கொடுத்து ஸ்வீட் எடுத்துங்கோ. உங்க பொண்ணு வேலை செய்யறாளே நர்சிங் ஹோம், அதுல பெரிய டாக்டர், பேரு சிவபிரசாத், எம்பிபிஎஸ், எம்எஸ், என்னென்ன படிச்சிருக்கான். எனக்கு சொல்ல தெரியல, சட்டு புட்டு முடிச்சிருங்க. என்ன எப்படி பாக்குற, உங்களை கேட்காமலேயே சம்மந்தம் பேச நாளைக்கு வர சொல்லிட்டு. வைத்தி, என் குடும்பம் இருக்கிற நிலைமையில என் பொண்ணு கல்யாணத்தை உடனே நடத்திதான் ஆகணும். கிரியா வேணாயா? வேணா. என்ன இப்படி சொல்ற மாமா, எதுக்கு தயங்குறீங்க? அம்மா, எனக்கு மனசு சரியில்லை. இந்த நிலைமையில கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மாமா, உங்களோட மனசு சரியில்லைங்கிறதுக்காகவோ, என்னோட நிலைமை சரியில்லைங்கிறதுக்காகவோ தேன்மொழியோட கல்யாணத்தை தள்ளி போடுறது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கிளாரா, நான் என்ன சொல்றேன்னா, மாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு பொருத்தமான புருஷன் அமையறது ரொம்ப கஷ்டம். நல்ல இடமா இருக்கு, தடுத்துறாதீங்க. உங்க மருமக வழி சொல்லிட்டா பின் என்ன வேணும்? உங்க பொண்ணு போறா, கூப்பிடுங்க, கூப்பிடுங்கண்ணா, கூப்பிடுங்க. தேன்மொழி, இங்க வாமா. என்னப்பா? அம்மா, நாளைக்கு உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக டாக்டர் சிவபிரசாத்தோட அம்மா அப்பாவும் வர போறாங்க. நீ என்னம்மா சொல்ற? அப்பா, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். உங்க பொண்ணே ஓகே இருக்கா? பின் என்ன வேணா, நாளைக்கு அவன் வரவே சொல்றேன். தெரியுது, ஸ்வீட் பாக்ஸ் சுபம் இங்கே இருக்கா, வரேன். தேன்மொழி, இங்க வாமா, இப்படி உட்காரு. இந்த பாருமா, கல்யாணம் உனக்கு தான். உன் மனசுல ஏதாவது இருந்து? அப்பா, என்னைக்காவது உங்க பேச்ச மீறி நடந்திருக்கேனா? உங்க விருப்பம் தான்பா. அப்புறம் என்ன யோசனை மாமா, தேன்மொழி தான் சம்மதிச்சுட்டாளே. கிளாரா, இப்படி வாமா. பொறுப்பான மருமகளும் பாசமான மகளும் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா கவலை?